அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பணத்தை சம்பாதிச்சு சுகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். இந்த சுகமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சுக்கர பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சுக்கரனுடைய அருள் இருந்தால்தான் சுகமான ராஜபோக வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லப்படுது. நம்ம எத்தனை நாள் எத்தனை பூஜை செஞ்சாலும் சுக்கர ஜெயந்தியான இன்னைக்கு மாலையில 8-9 சுக்கர ஓரையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அதிக பலனை தரும். இன்றைய தினத்தில் நம்ம ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இன்றைய ஆன்மீக தகவலை நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன தீபம் அப்படின்றத பற்றி நான் பதிவு இது. இன்றைய தினம் சுக்கர ஜெயந்தி 27 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி. இன்றைய மாலை வந்து 8-9 சுக்கர ஓரையில் நம்ம வந்து ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றின இந்த சின்ன வழிபாடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பணத்திற்கு எந்தவித பஞ்சமுமே இல்லாமல் நல்ல ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம். எப்பவும் போல் காலையில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகளை எல்லாமே நம்ம வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி சுக்கர பகவானுக்குரிய தீபத்தை நம்ம ஏற்றணும். இந்த தீபத்தை நம்ம வந்து சுக்கர பகவானுக்குரிய வெள்ளி விளக்கில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இருக்கிறவங்க ஏற்றலாம், இல்லாதவங்க அகல் விளக்கில் கூட ஏற்றலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அது இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கர பகவானுக்குரிய உலகம் வெள்ளி அப்படிங்கிறதால வெள்ளி விளக்கு இதில் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை தவிர்த்து நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து நம்ம அஷ்டலக்ஷ்மி விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, இதை மாதிரி எதுவாக இருந்தாலும் வெள்ளியில் வந்து குத்து விளக்காக இருந்தாலும் ரொம்ப விசேஷம். அது நம்ம அந்த மாதிரி விளக்காக இருந்ததுன்னா நம்ம அதில் ஏற்றலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பித்தளையிலும் அகல் தீபத்திலும் நம்ம ஏற்றலாம் இந்த தீபத்தை. ஒரு முதல்ல வந்து மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு சந்தன குங்குமம் போட்டு எல்லாம் வச்சுட்டு மல்லி அல்லது முல்லை இந்த பூக்களால் நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயார் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெள்ளை தாமரை இருந்தால் நீங்கள் வந்து அந்த தாமரையால் வந்து நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருங்க அம்மனை. அதுக்கப்புறம் அந்த அம்மனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளை மொச்சை முழுசுமாக ஃபுல்லாக பரப்பிடுங்க அந்த தட்டில். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து நடுவில் ஏற்ற வேண்டிய விளக்கை வந்து சுத்தமான மசு நெய் விட்டு தான் நம்ம ஏற்றணும் இன்றைக்கி. அதில் வந்து வெள்ளை நிற பஞ்சில் வந்து மஞ்சள் தடவிட்டு நீங்கள் ஏற்றுங்க. இந்த விளக்கை வந்து சுக்கர பகவானுக்குரிய நம்ம வந்து மல்லிகைப்பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். இந்த தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு தான் இதில் வந்து நம்ம வந்து நாணயங்களை போடணும். அதனால் 6 1 ரூபாய் நாணயம் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 6 அப்படிங்கிறது சுக்கரனுக்குரிய நாணயம். சுக்கரனுக்குரியன் அந்த 5 ரூபாய் காயினோட வந்து 1 ரூபாய் சேர்த்தும் நீங்கள் போடலாம். இல்லை 2 2 ரூபாவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து 6 ரூபாய் காயின் 6 ரூபாவாக சேர்த்து நீங்கள் போடணும். 1 ரூபாயாக 6 இருந்தாலும் நல்லது, அது நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. இப்படி போட்டு முடித்த பிறகு சுக்கர பகவானுடைய மந்திரத்தை 108 தடவை நம்ம உச்சரிக்கணும். 108 தடவை சொல்ல முடியாதவங்க 11 தடவையாவது இந்த அன்னைக்கு நம்ம வந்து மாலையில் வந்து சுக்கர ஓரையில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த தீபத்திற்கு முன்பாக நம்ம வந்து வெள்ளை நிறத்தாலான இனிப்பு பொருள் நைவேத்தியமாக நம்ம வச்சிடணும். வெள்ளை கேசரி வந்து நம்ம செஞ்சு கூட நம்ம வந்து நைவேத்தியமாக வைக்கலாம். இந்த முறையில் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி சுக்கர பகவானுக்கு இன்றைக்கி தீபம் ஏற்றி வழிபடுறதால நம்ம வந்து சுக்கரனின் யோகம் வந்து நமக்கு கிடைக்க வரும். அதனால் சுகபோகமான ராஜயோகமான வசதி மிகுந்த வாழ்க்கை அமையும். எந்த விதமான பண கஷ்டமும் நமக்கு ஏற்படாது. இந்த தீப வழிபாட்டை நம்ம வந்து இன்றைய தினம் மாலையில் செய்கிறவங்களுக்கு சுக்கர பகவானுடைய அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.